Hello viewers, welcome to Pocket Cinema News. Vignesh, Sivan and Nayanthara ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தமிழ் சினிமாவுல இருக்க ரசிகர்களுக்கு நல்லாவே தெரியும். அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக அடிக்கடி சோஷியல் மீடியால அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஷேர் பண்ணிட்டு வாங்க. ஒரு கட்டத்துல விக்னேஷ் சிவனே ஒரு சில பேட்டிகள்ல உண்மையை சொல்லியிருக்காரு. இந்த நிலையில விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா கூழாங்கல் அப்படின்ற படத்தை கைப்பற்றிருக்காங்க. மிலிந்த்ராவ் டைரக்ஷன்ல உருவாகியிருக்க நெற்றிகன் படத்துல பிரதான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க நயன்தாரா. இந்த படத்தை விக்னேஷ் சிவன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இது தொடர்ந்துதான் காத்து வாக்குல ரெண்டு காதல் படத்தையும் விக்னேஷ் சிவன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வராரு. இந்த ரெண்டு படங்களையும் தொடர்ந்து நல்ல படங்களை வாங்கி வெளியிட விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா ஜோடி முடிவு செஞ்சிருக்காங்க. முதல்ல அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல உருவாகியிருக்க ராக்கி படத்தினுடைய தமிழ்நாடு ரைட்ஸ கைப்பற்றிருக்காங்க. அதை தொடர்ந்து யுவன் இசையமைப்புல உருவாகியிருக்க கூழாங்கல் படத்துடைய உரிமையும் கைப்பற்றியிருக்காங்க விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா. இது தொடர்பா விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, மிக அரிதான ஒரு நாள் தான் ஒரு படைப்பை பார்த்து வியந்து நாம் இருக்கும் துறையை நினைத்து பெருமை கொள்ளும் எண்ணம் தோன்றும். அப்படி ஒரு நாளாக இறுதிக்கட்ட பணிகளில் இருந்து கூழாங்கல் என்னும் திரைப்படத்தை பார்த்த போது தோன்றியது. கூழாங்கல் PS வினோத்ராஜின் முதல் படம். தலைப்பை போல படம் மிக எளிமையாக இருந்தாலும் அது எங்களுக்குள் ஏற்படுத்திய தாக்கம் ஆழமானது. முழுக்க முழுக்க திறமையான புதுக்குழுவினராலும் நடிகராலும் இயக்குனராலும் உருவான இத்திரைப்படத்தை பார்த்து பாராட்டுகளோடு மட்டும் நிற்காமல் தன்னுடைய பின்னணி இசையால் கூழாங்கல்லின் ஆன்மாவை மீட்டெடுத்திருக்கிறார் யுவன் சங்கர் ராஜா. இப்படத்தின் மூலமாக எங்களுக்கு கிடைத்த திரை அனுபவத்தை நம் மக்கள் அனைவருக்கும் வழங்குவது மட்டுமல்லாது சர்வதேச திரைப்பட விழாக்களிலும் கொண்டு செல்வது என முடிவு செய்து இப்படத்தின் முழு தயாரிப்பை பொறுப்பேற்றுள்ளோம். உங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையில் இத்திரைப்படத்தை உங்களுக்காக வழங்குவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் அப்படின்னு அழகான கவிதை வரியில சொல்லியிருக்காங்க விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா. அது மட்டும் கிடையாது, இந்த படத்துடைய ரைட்ஸ் வாங்கியிருக்கிறத பத்தி விக்னேஷ் சிவன் ஒரு ட்விட்டர் பதிவு வெளியிட்டிருக்காரு. அந்த ட்விட்டர் பதிவுல விக்னேஷ் சிவன் என்ன ஷேர் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, PS வினோத்ராஜ் டைரக்ஷன்ல இந்த தரமான படத்தை தயாரிச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நயன்தாரா தனித்துவமான கதைகளை தேர்ந்தெடுத்து தயாரித்து வழங்க வேண்டும் அப்படின்ற உங்களுடைய எண்ணம் எனக்கு மகிழ்ச்சியும் ஆர்வத்தையும் தருது. திரைப்பட விழாக்கள்ல நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கட்டும். நன்றி யுவன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு விக்னேஷ் சிவன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த புது புது சினிமா அப்டேட்ஸ்க்காக நம்ம பாக்கெட் சினிமா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.